இந்த போம் பிளாஸ்டுக்கு பின்னால இப்ப உள்ள இந்த அரசாங்கம் தான் இருந்தது. அழகா வந்து பிளான் பண்ணி ஒரு ப்ரீ பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு அதுக்குரிய ஐடியாஸை போட்டு பல பேரை இறக்கி நம்மளை வச்சு செஞ்சிருக்காங்க, நல்லா வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, மக்களுடைய உயிரை வந்து பறிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து அழகான முறையில தெரியக்கூடியதாக இருக்கு. ஆனா ஆதாரபூர்வமாக இன்னும் வெளிவரல. රටේ මිනිසු මරලා කවදාවත් ඒ ලේවලි සැනසීම ජීවත් වෙන්න බෑ කියන එක අද අවුරුදු 3ක් යනකොට රාජපක්ෂ පරපුරටම ඔප්පු වෙලා අවසන් කියන එක බව මතක් කරමින් போராட்ட களம் இருக்கு இல்லையா, கோல் பேஸ்ட்ல நடக்கிற போராட்ட களத்துல முஸ்லிம்ஸ் வந்து போறாங்க, சாப்பிட இல்லாதவங்க தான் அங்க போய் வந்து நோன்பு வந்து திறந்துட்டு வராங்க, அங்க போய் சாப்பிடுறதுக்காக தான் போறாங்க. வடக்கில் மக்கள் படுகொலை, நீதி கிடைக்கவில்லை. திகனை படுகொலை, நீதி கிடைக்கவில்லை. இத்தனை ஆயிரம் தாக்குதலுக்கும் நீதி கிடைக்கவில்லை. வெக்கம், இலங்கையராக இப்போதாவது ஒன்றிணைவோம் நீதியை பெறுவதற்கு. அதாவது பௌத்த விகாரிகளை தாக்கணுமா இல்லைன்னா வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்கணுமான்னு சொல்லிட்டு கடைசியா கை வச்சாங்க கிறிஸ்தவ தேவாலயத்துல. දැන් සාරාන් එක්ක වැඩ කරපු දෙන්නෙක්ව නිදොස් කොට නිදාස් කරලා තියෙනවා. ඊළඟ කාරණාව තමයි එහෙම කරලා මේ සාරාන්ව පාරේදී හම්බෙච්ච අය, සාරාන් එක්ක තේබීපු අය, සාරාන්ව නිකන් කතා කරපු අය තවම අවුරුදු ගණන් ඇතුලේ ඉන්නවා. அதாவது 2015 யாப்பாளன ஆட்சி வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஞானசார தலைமையிலான ஒரு டீமை பிரிச்சு அவங்க மூலமா பிரிக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வந்த கொத்துன்னு சொல்லிட்டு அது மூலமா பிரிக்க பார்த்தாங்க. டாக்டர் ஷாஃபி மேல வந்து பழிய போட்டாங்க. இப்படி எத்தனை பிரச்சனையை தான் நீங்க வந்து உண்டு பண்ணீங்க. கல்பனா கரா ගහන්න ඕනි බෞද්ධ පන්සලකටද කතෝලික තැනකටද ප්‍රශ්න තිබුණා. බෞද්ධ ටික දැන් ගන්න පුළුවන්, කතෝලික ඡන්ද ටිකක් ගන්න ඕනේ වෙනවා. කතෝලික පල්ලියට ගැහුවාම කතෝලික ඡන්ද ටිකක් ගන්න පුළුවන්, බෞද්ධ ඡන්ද වලනොත් 70% කෙසේ වෙතත් 60%ක්වත් ගන්න පුළුවන් කියන උපකල්පනය මත තමයි මේ බෝම්බ ප්‍රහාරය සැලසුම් කරපු අය සැලසුම් කරේ. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரிடோசா. 13வது நாளாக காலிமுகத்திடல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பாராளுமன்ற அமர்வுகள் நடந்தது. இன்னைக்கு ஈஸ்டர் அட்டாக் நடந்து சரியாக 3 வருஷங்கள், April 21st. காரணமே இல்லாம எத்தனையா எத்தனை உயிர் பலிகள் வந்து நிகழ்ந்தது. அந்த நாளை வந்து நினைக்கும் பொழுது இலங்கை வரலாற்றுல இலங்கை அந்த அந்த பேர் எடுக்க முடியாது, வரலாற்றுல இருந்த அந்த சோகத்தை எடுக்க முடியாது, அந்த ஃபீலிங்ஸ் எடுக்க முடியாது. இதுவரைக்குமே 3 வருடங்களாகியும் யார் குற்றவாளி அப்படிங்கறது வந்து கரெக்டா நிரூபிக்க முடியாம வந்து போயிருக்கிறதா ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பாராளுமன்ற அமர்வுகள்ல கூட இன்னைக்கு பல பேர் பேசியிருந்தது கூட இந்த ஈஸ்டர் அட்டாக் பத்தி தான். மனுஷ நாணயக்கார் அவர்கள், ஹரின் பெர்னாண்டோ அவர்கள், மகிந்தானந்த அலுத்கமகே அவர்கள், அதோட எங்களுடைய வேலுகுமார் அவர்கள், இப்படி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு சிலவங்க பேசினதை மட்டும் ஷோர்ட்டா இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு வேலுகுமார் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே 3 வருஷமாகியும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கல தானே, வெக்கமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இத்தனாயிரம் தாக்குதல் நடைபெற்று 3 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஆனால் உண்மை அறியப்படவில்லை, நீதி கிடைக்கவில்லை. இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். வெட்கம், வெட்கம், லஜ்ஜாய், ஷேம், வெட்கப்பட வேண்டும். 83 கருப்பு ஜூலைக்கு நீதி கிடைக்கவில்லை. வடக்கில் மக்கள் படுகொலை, நீதி கிடைக்கவில்லை. திகனை படுகொலை, நீதி கிடைக்கவில்லை. இந்த 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 உயிர்த்தனாயிரு தாக்குதலுக்கும் நீதி கிடைக்கவில்லை. வெட்கம், இலங்கையராக இப்போதாவது ஒன்றிணைவோம் நீதியை பெறுவதற்கு. அதோட முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. என்னன்னா, இந்த போம் பிளாஸ்ட் ஒன்று நடந்ததுனால எவ்வளோ சொத்துக்களுக்கு சேதமாச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளோ ஜனங்களுக்கு இடையிலான அந்த இது இல்லாம போச்சு, எல்லாம் வந்து இந்த போம் பிளாஸ்ட்னால தானே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. விசேஷமா அது மே பாஸ்கு போம்ப பிரஹாரி துண்ணனி அவருத சமரண விழாவே விசேஷமா ஏ போம்பே ஹரஹா மே சமாஜே துலஹா மே ரட்டே பீடனேட பத்தெச்ச ஜனகொட சக்கிட்டி அப்படி தக்கா விசேஷமா ஏ ஜனதாவகே தேபலோல்ட ஹானி கரமின் விஷால லெச மே ரட்டே என்னுடைய மகனோட அவர் வந்து படிச்சிருந்த ஸ்கூல்ல கூட போக முடியாம போயிருச்சு இந்த போம் பிளாஸ்ட்னால அப்படின்னு சொல்லி அதை ரிமைண்ட் பண்ணியிருந்தாரு.
විශේෂයෙන්ම මගේ පුතා ගිය පාසල පවා මට වෙනස් කරන්න සිද්ධ වුණා. මොකද මගේ දරුවා කිව්වා එදා ඔහු සිංහල මාධ්‍යයෙන් ඉගෙන ගන්න ඔහු මේ රටේ තිබෙන ප්‍රධාන ජාතික පාසලකට ගියේ. නමුත් ඔහු මේ බෝම්බ ප්‍රහාරයෙන් පස්සේ පාසලට පවා යන්න බෑයි කියලා කිව්වා. ඒ ඇතිවෙච්ච තත්ත්වයත් එක්ක இந்த බෝම්බ බ්ලාස්ට් එක காரணமாக இருந்த ஒருத்தரோட இருந்தவங்க தான் சாரா ஜஸ்மின் அப்படிங்கறவங்க. அவங்க வந்து இன்னைக்கு இந்தியால இருக்கங்களா இல்லையா அப்படிங்கறது கூட எங்களுக்கு தெரியல அப்படினு சொல்லிட்டு அவங்க பத்தின ஒரு சில டீடைல் அவர் சொல்லி இருந்தாரு. කාරණාව තමයි කතානායකතුමනි මේ බෝම්බ ප්‍රහාරයේ ප්‍රධානම නායකයෝ එක්ක හිටියා සාරා ජෙස්මින්. සාරා ජෙස්මින් අද වෙනකොට ඉන්දියාවට පලා ගියා කියලා කලවංචි කුඩියේ හිටපු OIC මහත්තයා අද අත්අඩංගුවේ ඉන්නවා. තාම රැඳවුම් භාරයේ ඉන්නවා අබූබක්කර් කියලා කියන ඒ පුද්ගලයා. ඔහු තමයි සාරා ජෙස්මින්ව ඉන්දියාවට යවුවේ කියලා කිව්වේ. ඊළඟට ගරු කතානායකතුමනි අද සාරා ජෙස්මින් ඉන්දියාවේ ඉන්නවා මැරිලා නැහැයි කියන එක තාවුරු වෙලා තියෙනවා. ජනාධිපති කොමිෂන් වාර්තාව ඇතුලේ ඔහුගේ එයාගේ මවගේ DNA පරීක්ෂණ මගින් තාවුරු වෙලා තිබෙනවා. එදා ඒ මැරිච්ච පිරිස ඇතුලේ සාරා ජෙස්මින් හිටියේ නැහැයි කියන එක. එහෙමනම් ආණ්ඩුව තවම සාරා ජෙස්මින්ව අත්අඩංගුවට ගන්න ජාත්‍යන්තර පොලිසියට දන්වන්න அத வெனகாம் வரந்துவாக் அரகின நான் அதோட அந்த போம் பிளாஸ்ட் நடத்திட்டு கடைசில யாரு தலை மேல போட்டாங்க இஜாஸ் இஸ்புல்லா மேல போட்டாங்க ரிஷாட் பதியுதீன் மேல போட்டாங்க இப்படி பல பேர் மேல போட்டிருந்தாங்க அந்த அரசாங்கம் அப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ஆண்டுவ ஹெதுவா மே போம்ப பிரஹாரே திபென வககீம මේ ආණ්ඩුවට විරුද්ධව හිටපු පාර්ශ්වකයන්ගේ ඔළුවේ දාන්න. ඒකේ එක්කෙනෙක් තමයි විත්තිකාරයෙක් හැටියට මේගොල්ලෝ මහමොළකරුවා කියලා හඳුන්වන්න හැදුවා හිජාස් ඉස්බුල්ලාව. අද අධිකරණයේ නෝව මුදාහැරලා තියෙනවා. ඊළඟට මෙතන හිටපු රිෂාඩ් බදුර්දීන් හැමතුමාගේ ඔළුවට දාන්න හැදුවා. ඔව්ව අධිකරණයෙන් අද වෙනකොට මුදාහැරලා තියෙනවා. ඇයි එහෙමනම් ආණ්ඩුව මේකට සම්බන්ධ නැති අයව පටවන්න උත්සාහ කරේ ගරු කතානායකතුමනි? ඒකේ පිටිපස්සේ තියෙනවා දේශපාලනය. அதாவது 2019ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க யகபாலனை ஆட்சியில வந்து இந்த போம்ப பிளாஸ்டுக்கு காரணமாக இருந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அவங்களை இவங்க வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டிருந்தாரு. அகோஸ்து மாசே மே ஆண்டு பலேட்டாட பாசே ஏ தென்னம அதிகரணே நிதோஸ் கொட்ட நிதாஸ் கரல தியரோ කොහමද එහෙම වෙන්නේ? සහරාන් එක්ක වැඩ කරපු මිනිස්සු දෙන්නෙක්, එක්කෙනෙක් සහරාන්ගේ උපදේශකෙක්, ਉਹ සහරාන්ට කවුන්සිල් කරපු කෙනෙක්. ਉਹ නිදොස් කොට නිදාස් කරලා තියෙනවා. ਉਹ අපේ ආණ්ඩුවෙන් අත්අඩංගුවට ගත්ත බෝම්බ පිපිරෙච්ච ගමම්ම අපි රැඳවුන් නියෝග මත ਉਹ තියාගෙන හිටියා 2019 අගෝස්තු මාසේ වෙනකම්. ඊළඟට අගෝස්තු මාසේදී ਉਹ රිමාන්ඩ් බන්ධනාගාරයට පත් කරා. ඔයගොල්ලන්ගේ ආණ්ඩු වෙනවා දෙසැම්බර් මාසේ ඒ ආණ්ඩුව ඇවිල්ලා එකම බී රිපෝට් එකක්වත් වාර්තා කරේ නැහැ 2020 අගෝස්තු මාසේ වෙනකන් අධිකරණයට. එහෙම කරන්නේ නැතුව අධිකරණ අමාත්‍යාංශයේ කවුද හිටපු නීතිපතිතුමා අධිකරණයට දන්නනවා මොහුට අපි නඩු ගෙන යන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ, මොහුව නිදොස්කට නිදාස් කරන්න කියලා අධිකරණයෙන් ඉල්ලනවා. ගරු කතානායකතුමනි හිටපු නීතිපතිතුමා கடைசில அந்த சஹரானோட இருந்த அந்த ரெண்டு பேரையும் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா சஹரானோட பேசினவங்க சஹரானோட வந்து மீட் பண்ணி கதைச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு. දැන් සාරාන් එක්ක වැඩ කරපු දෙන්නෙක්ව නිදොස් කොට නිදාස් කරලා තියෙනවා. ගරු කතානායකතුමනි අවසන් කරන්න. ඊළඟ කාරණාව තමයි එහෙම කරලා මේ සාරාන්ව පාරේදී හම්බෙච්ච අය, සාරාන් එක්ක තේබීපු අය, සාරාන්ව නිකන් කතා කරපු අය තවම අවුරුදු ගණන් ඇතුලේ ඉන්නවා. තවම අවුරුදු දෙක තුන ඕන්ව රඳවුම් බාරේ තියාගෙන ඉන්නවා. නමුත් සාරාන් එක්ක වැඩ කරපු අයව නිදාස් කරලා තියෙනවා කතානායකතුමනි. ඒ හින්දා තමයි කතානායකතුමනි ආණ්ඩුවට මේ චෝදනාව එල්ල துண்டுமிளகாய்த்தூள், இறைச்சி மீன் பிரட்டல் தூள், கறிக்குழம்பு மசாலா தூள், இறைச்சி மீன் கலவை தூள், தோசை மாவு, இட்லி மாவு என அனைத்து ரக மசாலா கலவைகளையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாடுங்கள். அம்மா ஹோம்மேட், இது உங்க வீட்டு மசாலா. அதுக்கப்புறம் ஹரின் பெர்னாண்டோ சொல்லியிருந்தாங்க இந்த போம்ப பிளாஸ்ட் சம்பந்தமா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஆனா யாருமே வந்து கணக்கெடுக்கல கண்டுக்காம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு.
ඒ අප්‍රේල් 21 බෝම්බේ පත්වෙච්ච වෙලාවේ විශාල වශයෙන් පීඩනයට පත්වෙච්ච කෙනෙක් තමයි මම ඇත්ත කියන්නේ. අර පණිවිඩ කරුට වෙඩි තිබ්බා වගේ මම ඉස්සෙල්ලාම ඇවිල්ලා කිව්වා නෑ මේක දැනන් හිටියා පොලිසිය මේක ගැන දැනන් හිටියා කිව්වම කොහොමද දන්නේ කිව්වම මං කිව්වම මගේ තාත්තා දැනන් හිටියා කියලා මේකට මට ගැහුවා ගැහිල්ලක් වට කරලා මොකද්ද මං කියන්න ආවේ කියන එක ඇහුවේ නෑ. நாங்க வந்து நாங்க மனுஷரானே கராஹியர் வந்து சொல்லிருந்தோம் ஆனா வந்து இவங்க கேட்கல கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இதுக்கு பிறகு சரி போய் சொல்லாம நீங்க வந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு කතානායකතුමා මේ පුටුවේ ඉන්න පත්තරේටම කියලා තිබුණා අපිට ආරංචි වෙලා තිබුණා හැබැයි අපි මුකුත් කරේ නැහැ අපේ ආණ්ඩුව නෙමෙයි කියලා මම බය නැතු කියන්නේ ලංකාදීපේ මම මේක සභාගත කරලා තිනවා මේ පාර්ලිමේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයා කියනකොට විමල් වීරවංශ මහත්තයා ආපැත්තෙන් දැන් ඒ කතාව කිව්වා හැබැයි මාධ්‍ය නිර්මාණය කරා රකුසේ දැනුත් මං ආගෙන අර බොරළු සිංහයා නෙමෙයි සමාවෙන් බොරළු සිංහයා ඒ බොරළු ගොඩ මේ බොරළු කපන සිංහයා මේ බොරළු කපන මෑන් කිව්වා මේ පල්ලියක් නැතුව හිටියයි කියලා ඉවමලකලා නංග කාට වෙන්නේදා இருக்கு நாங்க ரோட் இறங்கி நீங்க போங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் வந்து இவங்க போற மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு මෙතුමාට පෙන්වන්න වෙනවා අපි ඔක්කොම පාරට ඇවිල්ලා ඔයා ගෙදර යන්න කියලා කොච්චර කිව්වත් එයාට ඇහෙන්නේ නැහැ ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා මේ රටේ ජනතාවට එන්න එකතු වෙන්න මේ රට රාජපක්ෂලා ලියලා දීලා නැහැ කිසිම දේශපාලකෙන්ට දීලා නැහැ මතක තියාගන්න බාරකාරයෙක් පමණයි తాවකාලිකව නිසා මේ රට අයිති මේ රටේ මිනිසුන් මරලා කවදාවත් ඒ ලේවලින් සැනසීම ජීවත් වෙන්න බෑ කියන එක අද අවුරුදු 3ක් යනකොට රාජපක්ෂ පරපුරටම ඔප්පු වෙලා අවසන් කියන එක බව මතක් மக்களே நீங்க வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம் இந்த நாடு வந்து ராஜபக்ஷ அவர்களுக்கு எழுதி கொடுக்கல இந்த நாடு மக்களுடைய நாடு மக்களான உங்களுடைய நாடு அப்படிங்கிற விஷயத்தை ஹரின் ஃபெர்னாண்டோ சொல்லியிருந்தாரு கோட்டா தேங் கோட்டா வரேன் எலியட்ட ரட்டம ஆவித் பாரட்ட கேல் ரட்டம ஆவில பாரட்ட கரு முலசுரோ மந்திதுமேனி சா அபே ரட்டே மம கிவ்வா வகே மிக ஹொந்தின் மதக தியா கண்ண மே ரட்டே பொறு கரன் ஹதன் டெபா நிலந்த ஜெயவர்தன கன மமாய் மனுஷாய் கியன கொட விவாத ராபு மைந்தானந்த மெத்து மமதன இன்னவா நிலந்த ஜெயவர்தன පාස්කුවේ සැමරුම දවසේ අද දවසේදී හාමුදුරුවන්ට පූජක වරියන් ලැබිලා පූජක තුමන් ලැබිලා දාන බෙදනවා දකින්නකොට අපි හරි ආසයි இந்த நாட்டோட ஒத்துமை அதுதான் ಜಾதிவாதம் எதுவுமே இல்லாம பேதம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒண்ணா நின்னு போராடுறதுதான் உண்மையான ஒரு போராட்டமாக இருக்கு அப்படினு சொல்லியிருந்தாரு ඒක තමයි මේ රටේ දරුවන්ගේ බලාපොරොත්තුව මේ රටේ ජාති ආගම් කුල බල ભેද විදියට 1956 ඉඳලම මේ රට බෙදලා මේ රට ජාතිවාදයෙන් බලයට එන්න හැම වෙලාවෙම උත්සාහ කරපු එක ඒක තමයි අද තරුණයෝ කියන්නේ මේ බෙදීම එපා අපි එකට එකතු වෙලා ජාතියක් විදියට එකට එකතු වෙමු කියලා එப்பෝමේ ද නාට පිරිචින්ග එදකව පිරිචින්ග ද නාට ආලනුන්රதுகாக அரசியலுகாக பாஷையில நீங்க வந்து பிரிச்சிங்க இது நாடு சிங்களவர்களுக்கு மட்டும்தான் நீங்க பிரிச்சிங்க எல்லாமே அரசியலுக்காக தானே அப்படினு மனுஷனானேகாரன் சொல்லியிருந்தாரு அமதாம மே ரட்ட பெதுவேயி தேசபாலன அவசியதாவே வேணுவே தேசபாலனே பலே லபா ගැනීම வேணுவே சிங்கள ராஜ்ய பாஷாவ கரே சிங்கள பமனாய் கிவ்வே மே சேரம கரே தம தமங்கே பட வடா ගැනීමට புத்கலிகவ தேசபாலன வாசி லபா ගන්න அதாவது 2015 யாப்பாளன ஆட்சி வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இந்த ஞானசார தலைமையிலான ஒரு டீம் பிரிச்சு அவங்க மூலமா பிரிக்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வந்த கொத்துன்னு சொல்லிட்டு அது மூலமா பிரிக்க பார்த்தாங்க டாக்டர் ஷாஃபி மேல வந்து பழிய போட்டாங்க இப்படி எத்தனை பிரச்சனையை தான் நீங்க வந்து உண்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு 2015 මැතිවරණයට ටික දවසකට ඉස්සෙල්ලා දිගන නගරේ සිද්ධිය ඇති කරේ ඥානසාර හාමුදුරුවෝ ඇතුළු කණ්ඩායමක් මැදිහත් වෙලා ඡන්ද ලබා ගන්න. ඊට කලින් ඉඳලා වඳකොත්තු වඳ ප්‍රෙෂියර් කියලා කතාව අරගෙන ආවේ මේ ජාතිවාදී අවුස්සන්න ඡන්ද කුට්ටිය ගන්න. 2019 අවසාන භාගයේ වෙනකොට 2019 මුල් භාගයේ වෙනකොට ජනාධිපතිවරණයක් ඉස්සරහට එනවා කියලා දැනෙනකොට මේ රටේ සංගණන කරන්න පටන්
ஜனாதிபதி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தீங்க, இது எப்படி வந்து நம்ம வந்து ஜனாதிபதி தேர்தல் வைக்கலாம், எப்படி வந்து ஓட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், சதீப் பிரேமதாஸ் அவங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐடியா பண்ணாங்க. அதனால இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் பெரும்பான்மை கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து ஓட் கிடைக்கும், பட் வந்து கிறிஸ்தவர்கள்கிட்ட இருந்து ஓட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த போம்பிளாஸ்ட வந்து பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதனாலதான் வந்து யோசிச்சு பார்த்தாங்க, அதாவது பௌத்த விகாரைகளை தாக்கணுமா இல்லனா வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்கணுமான்னு சொல்லிட்டு கடைசியா கை வச்சாங்க கிறிஸ்தவ தேவாலயத்துல. கல்பனா அகரா கஹன்னோனி பௌத்த பன்சல கடது கத்தோலிக்க தனகடது பிரச்சனை திபுனா பௌத்த டிக்க தான் கண்ண புழுவாம் கத்தோலிக்க சந்த டிக்கத் கண்ண ஓன வேணுமா மிக கெனகுட கியான புழுவாம் மகே உபகல்பனையா கியலா அப்ப மேக தமாய் சித்திய உனே கத்தோலிக்க பள்ளியட கேவுவாம கத்தோலிக்க சந்த டிக்கத் கண்ண புழுவாம் பௌத்த சந்த வரணுத் 70 கெசே வெதத் 60 வாத் கண்ண புழுவாம் கியன உபகல்பனைய மத தமாய் மே போம்ப பிரஹாரய சலசும் கரப்புவாய சலசும் கரே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு மனுஷ நாணயக்கார் அவர்கள் வந்து புட்டு புட்டு வச்சாருன்னு தான் சொல்ல முடியும். சோ மஹிந்தானந்த் அலுத்கமகே வந்து இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா ஜனாதிபதி அவர்கள் அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் மாதிரி ஒரு பொறுமையானவரையும் அவர் மாதிரி ஒரு அடக்கமானவரையும் வந்து ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியிலேயே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரை வந்து நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கோட்டா வீட்டுக்கு போங்கன்னு நீங்க சொல்லுங்க, ஆனா கோட்டா ஹொரான்னு நீங்க சொல்லாதீங்க, கோட்டா திரு பிரஜாதந்திரவாதி இத்திஹாசே கவதாவத் ஹம்முவென்ன நாயகினே சஹதிக தமிழ்நாசிரர் லபாதுவிங் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனா எல்லாரும் எனக்கு ஈஸ்டர் போம்பிளாஸ்ட் நடந்த நாள் அந்த 3வது வருஷம் பூர்த்தி அப்படிங்கறதுனால எல்லாரும் அதான் சொல்லிருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மா புரியுது என்னன்னா இந்த போம்பிளாஸ்டுக்கு பின்னால இப்ப உள்ள இந்த அரசாங்கம் தான் இருந்தது. அழகா வந்து பிளான் பண்ணி ஒரு ப்ரீ பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அதுக்குரிய ஐடியாஸ போட்டு பல பேரை இறக்கி நம்மளை வச்சு செஞ்சிருக்க நல்லா வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, மக்களுடைய உயிரை வந்து பறிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து அழகான முறையில தெரியக்கூடியதாக இருக்கு. ஆனா ஆதாரபூர்வமாக இன்னும் வெளிவரல. இந்த அனோனிமஸ் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு 21ஆம் தேதி 6 மணிக்கு நாங்க சில விஷயங்களை வந்து வெளியிடுவோம் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க ஷோர்ட்டா சொல்லியிருந்தாங்க, இன்னும் வந்து வெளியே தெளிவா அவங்க சொல்லல. நிசங்க சேனாதிபதி அவர்கள் தான் வந்து இதுக்கு இதுக்கு உரிய காரணம், இதுக்கு பின்னாடி அவர் தான் இருக்கான்னு சொன்னாங்க. நிறைய பேரோட பேர் அவங்க சொல்லல. ஸோ டீட்டெயில்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இதை நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்றதுனால நாங்க இதை பத்தி நான் பெருசா எடுக்கல. சோ போக போக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.